ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் ஆட பண்ணிடலாம். பச்சரிசி வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன், இதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே இட்லி ரைஸ் ஹாஃப் கப், அதில் ஹாஃப் கப்பு எல்லாமே எடுத்துக்கிடுவோம். இட்லி துவரம்பருப்பு அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. உளுந்து அரை கப் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு அதே அளவு அரை கப் எடுத்துக்கோங்க. 7 மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை தண்ணி ஊற்றி நல்லா நம்ம ஊற வச்சுக்கிடுவோம். நல்லா 2-3 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம். 3 தடவை நான் நல்லா கழுவிட்டு வந்திருக்கேன். இதை ஒரு பெரிய பவுலில் நம்ம ஊற வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஹவர்ஸ்க்கு நல்லா ஊறட்டு, அதை மூடி வச்சிடலாம். 3 மணி நேரம் ஊற வச்சோம்ல, அது நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இப்போ ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் 1 ஸ்பூன் கல் உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அரைச்சிடலாம். இதையும் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்ததையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம உப்பு எல்லாமே இதில் கலந்துட்டோம். மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அதில் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நம்ம அடை ஊற்றுவோம். கட்டியாக தான் ஊற்ற போகிறோம், அதனால் நம்ம இப்படி அரைச்சி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. மல்லியில் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு துருவி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கேரட் கலக்கி விட்டுருங்க. இது கூட மஞ்சத்தூள் வந்து நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே காயத்தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன், இதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க, கலக்கி விட்டுருங்க. இந்த மாவு அப்படியே நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அடை சுட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, 10 நிமிஷம் கழித்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். காயெல்லாம் போட்டிருக்கனால நல்ல வாசமாக இருக்கும். இது திருநெல்வேலி ஸ்பெஷல் அடை. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம அடை சுட்டு எடுத்துக்கலாம். பொருட்கள் வச்சு இதை நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சோம்ல, இதை ஆட் பண்ணிக்கலாம். பொரியட்டும். நல்லெண்ணெய் சைடில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அடைக்கு நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு சுடும்போது நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்துருக்குல்ல, இப்போ நம்ம இதை மாற்றி போட்டுக்கலாம். பொரியட்டும். பொரிஞ்சிட்டு புரிஞ்சிருக்கிட்டே இதையும் நம்ம இப்போ மாற்றி போட்டுக்கோங்க. புரியட்டும். புரிஞ்சிட்டு இதை நம்ம எடுத்துடலாம். சூப்பர் டேஸ்டோட திருநெல்வேலி ஸ்பெஷல் அடை நமக்கு இப்போ ரெடியாக இருக்கு. டேஸ்டான கிறிஸ்பியான திருநெல்வேலி ஸ்பெஷல் அடை நமக்கு இப்போ ரெடியாக இருக்குது. இதுக்கு தேங்காய் சட்னியும் பெஸ்ட் காம்பினேஷன். இந்த அடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானா, மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.